வணக்கம் நான் ஆஷா பேசுறேன் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் ரொம்ப முக்கியமா எல்லா பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நான் இதை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நிறைய பேர் வந்து மூக்குப்பொடி போடுவாங்க எனக்கு எங்க ஆயா கூட மூக்குப்பொடி போட்டிருக்காங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என் அப்பாவோட அம்மா ஜென்ரலா வந்து மூக்குப்பொடி போடுறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா நீங்க மூக்குப்பொடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப டெய்லி ஒரு ஒரு சிட்டிகை எடுத்து மூக்குல நீங்க உரியறீங்கன்னா அது உங்களோட நுரையீரலுக்கு போயிடும் நீங்க ஜென்ரலா வாயில என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது வயிற்றுக்கு போயிட்டு மோஷன்லயோ யூரின்லயோ வெளியேற வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க மூக்குல எடுக்கிற எந்த விஷயம்னாலும் தும்மல் மூலியமா மட்டும்தான் டஸ்ட் வெளியேற்ற முடியுமே தவிர நம்ம நுரையீரலுக்கு வேற எக்ஸ்கிரீட்ரி வேற வெளியேற்ற வழிகள் கிடையாது மூக்கு வழியா மட்டும்தான் வெளியே வரும் உங்க வீட்டுல எந்த தாத்தா பாட்டி மூக்குப்பொடி போட்டுட்டு இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா வச்சுக்கோங்க நீங்க மூக்குப்பொடி போடும்போது நான் நிறைய பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் அப்புறம் தொண்டையில வந்துட்டு கேன்சர் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் பார்க்கும்போது நுரையீரல் புற்றுநோய்க்கு கால் கிலோல இருந்து அரை கிலோ மூக்குப்பொடி நுரையீரல்ல வந்து அள்ளி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நீங்களும் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு பக்கத்துல உங்களுக்கு பரவணும் நுரையீரல்ல போய் அந்த மூக்குப்பொடி அப்படியே கிலோ கணக்குல டெபாசிட் ஆகி நுரையீரல ஃபுல்லா அரிச்சு கேன்சர் வந்துடும் அவங்க இறந்து போயிடுவாங்க எப்படி வந்து புகையிலை கெடுதலோ எப்படி வந்துட்டு குடிக்கிறது கெடுதலோ அதே மாதிரி மூக்குப்பொடிக்கு பெரிய மருத்துவ சக்தி இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல பட் அது நிச்சயமா உங்க நுரையீரல டெபாசிட் ஆகி புற்றுநோய் வரும் இன்னைக்கு நான் ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் இந்த பாட்டி இவங்க பேர் வந்துட்டு ஃபாத்திமா பீவின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி த்ரோட் கேன்சர் ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு இதை பத்தின எந்த ஒரு சீரியஸ்னஸ் புரியாது குரலே இல்லாம பேசவே முடியாம ஆக்ஷன்ல பேசிட்டு என் கிளினிக் வந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த மூக்குப்பொடி போடுறதை கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணாம இருந்தாங்க நான் ரொம்ப பேசி அந்த மூக்குப்பொடி போடுறதை ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரொம்ப அழகான வாய்ஸ்ல பேசுறாங்க பாட்டி நீங்க அந்த அந்த வீடியோல சொல்லுங்க உங்களுக்கு மூக்குப்பொடி போட்டனால என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு அந்த போன்ல சொல்லுங்க மூக்குப்பொடி போட்டனால என்ன ஆச்சு கட்டி வந்துச்சு அதனாலதான் போய் தான் வந்தது முதல்ல வலி இருந்துச்சா தொண்டையில குரல் எப்படி இருந்துச்சு முதல்ல முதல்ல குரல் நல்லா இருந்துச்சு சளிய மர விட்டு போவோம் சரி தண்ணி ஆகலையா சரி இப்ப பரவாயில்லாம இருக்கா பரவாயில்லாம இருக்கு சாப்பாடு முழுங்க முடியுதா அங்க எல்லாருக்கும் சொல்லிருங்க மூக்கு பொடி போடாதீங்க மூக்கு பொடி போடாதீங்கன்னு அங்க சொல்லிருங்க வீடியோ பார்த்து சொல்லு அங்க பார்த்து சொல்லுங்க மூக்கு பொடி மூக்கு பொடி போடாதீங்க போட்டதுல எனக்கு ரொம்ப சிரமம் வந்துருச்சு அல்லா போடாதியே போடாது மூக்கு பொடி யாரும் போடாதியே நான் ரொம்ப சர்ம போட்டுட்டேன் அதை இப்ப விட்டுட்டேன் சரி மருந்து சாப்பிட்ட அப்புறம் எப்படி இருக்கு மருந்து சாப்பிட்ட அப்புறம் சரியாயிடுச்சா பரவாயில்ல இன்னும் 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க சரியா சரியா அதை பார்த்து நிறைய பேர் விட்டுருவாங்க